தஞ்சையில் நடந்த சமத்துவ விருந்து நிகழ்வில் தூய்மை பணியாளர்களை சத்தனம் கொடுத்து வரவேற்ற துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். தஞ்சையில் உள்ள ஜோதி அறக்கட்டளை சார்பில் தமிழ் புத்தாண்டை கூட்டி சமத்துவ விருந்து வைக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்கள் 100 பேருக்கு வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. விருந்துக்கு வந்தவர்களை மாநகராட்சி துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி சந்தனம் கொடுத்து வரவேற்றார். அவர்களுக்கு உணவு பரிமாறிய அவர் பின்பு அவர்களுடன் சேர்ந்து உணவருந்தினார். துணை மேயருடன் தஞ்சை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் உணவருந்தினர். அதாவது தினசீல் மார்க்கெட் வியாபாரி சங்கம் சார்பாக பேசுகிறோம். கோவில்பட்டி நகராட்சி, கோவில் நகராட்சி வந்து இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆர்டர்னு சொல்லி ஒரு ஸ்பேனரை கடை கட்டி நாளையிலேருந்து மார்க்கெட் செயல்படாதுன்னு சொல்லி ஒன்று கட்டிட்டாங்க. நாங்கள் எங்களுடைய வியாபாரிகளும் எங்களுக்கு வாழ்வாதாரம் அந்த மார்க்கெட் நம்பி தான் இருக்குது. இந்த மார்க்கெட் நம்பி தான் பல லட்சம் மக்களும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க வாழ்வாதாரம். அது இல்லாமல் இந்த மார்க்கெட்டு நாங்கள் வந்து ஒரு 40-50 ஆண்டுகளும் எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே இருக்கோம். ஏன்னா எங்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் இந்த நகராட்சிக்கு இன்றைய வரைக்கும் வாடகை பார்க்கலாம எல்லாருமே கரெக்டாக செலுத்திட்டு இருக்கோம். எங்களுடைய வைப்பு பணம் வந்து 3.5 கோடிக்கு மேலே 396 கடைகளுக்கு உண்டான பணமும் 3 கோடி ரூபாய்க்கு மேலே நகராட்சியில் பணம் இருப்பு இருக்குது. எங்கள் பணம் இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் வந்து காலி ஒன்றைக்கு எங்களுக்கு கரெக்டான நல்ல இடத்த எங்களுக்கு தேவையான கரெக்டான இடத்த எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை செய்தி கட்டி கொடுத்துட்டு எங்களை காலி பண்ணா நாங்கள் காலி பண்ணிடுவோம். எதுவுமே சொல்லாமல் திடீர்னு நான் காலி பண்ணுங்கன்னா எங்கள் பொருளை கொண்டு வெயிலில் கீழே எல்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. எல்லாம் அழுகுமுறை அது இல்லாமல் எந்த பொருளை வெளியிட்டு போக முடியாது. ஆனால் அதனால் எங்கள் காலி பண்ணதுக்கு எங்களுக்கு இடத்த ஒதுக்கியும் கொடுக்கல. எங்களுக்கு இடம் வந்து நல்ல இடமா ஒதுக்கி கொடுத்து நல்ல இடமா எங்களுக்கு தரணும். அதுதான் அரசு சொல்கிறோம். அதனால அரசுக்கு நாங்கள் அதை கெட்டி தந்தால் எங்களுடைய வேலை இதுவாகும். அதனால நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறோம். குடும்பத்தோடு வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அரசு ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஒதுக்கி கொடுத்து எங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.